சோழர்களுடைய காலத்துல இருந்த வணிகர்கள், வணிகத்துல லாபம் தான் குறிக்கோள் அப்படின்னாலுமே வணிகர்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை வச்சு பல நல்ல காரியங்களை பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வணிகர்கள் பல இடங்கள்ல ஏரிகள் குளங்கள்னு நிறைய நீர்நிலைகளை உருவாக்கியிருக்காங்க. வணிகர்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல ஒரு பாதிய அறப்பணிகளை செய்யறதுக்குன்னு எடுத்து வச்சு அதுக்காக தனியா கணக்கு எழுதி சேமிச்சு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு வழக்கம் அந்த காலத்துல இருந்த வணிகர்களுக்கு இருந்திருக்கு. சோழர்களுடைய காலத்துல இருந்த வணிகர்கள் செய்த நல்ல காரியங்களை பத்தியும் அவங்க செஞ்ச அறப்பணிகளை பத்தியும் தான் முழுக்க முழுக்க நாம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். வாங்க பாக்கலாம். அந்த காலத்துல இருந்த வணிகர்கள் அவங்களுக்கு கிடைத்த வருமானத்தை வச்சு பல நல்ல காரியங்களை பண்ணிருக்காங்க, பல அரசியல்களை பண்ணிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டுகள் எல்லாமே அப்பப்போ நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அந்த வரிசையில முதல் விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல இழுப்பூர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில இருக்க பிலிப்பட்டி அப்படின்ற ஊர்ல முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலத்தை சேர்ந்த, அதாவது கிபி 984 அந்த காலகட்டத்தை ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டுல வணிகர்கள் பத்தின ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னா, 500 வளஞ்சியர் முதலிய வணிக குழுவினர் ஊரணி மடைத்தூண்ல ஏற்பட்ட பழுத சரி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, முதலாம் ராஜராஜ சோழனுடைய 4 ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 989 அந்த காலகட்டத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குளித்தலை வட்டத்தில் இருக்கக்கூடிய நங்கவரம் அப்படின்ற பகுதியில தான் கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உறையூர் குற்றத்துல இருக்கக்கூடிய அறிஞ்சிகை சதுர்வேதி மங்களத்து சபையோர்கள் அங்க இருக்கக்கூடிய குளத்துல ஓடைய வந்துட்டு பயன்படுத்துறதுக்காகவும் அந்த குளத்தினுடைய கரையை பலப்படுத்துறதுக்காகவும் வணிகர்கள் உதவி பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குளத்துல பயன்படுத்தப்படக்கூடிய ஓடம் பழுதாகாம பாத்துக்கிற தச்சனுக்கு வணிகர்கள் நிலத்தை வந்து கொடையா வழங்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, அரியலூர் மாவட்டத்துல உடையார்பாளையம் அப்படின்ற ஒரு வட்டம் இருக்கு. உடையார்பாளையத்துல விக்ரமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வணிகர்கள் சார்ந்து ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா, 3 குலோத்துங்க சோழனுடைய 23 ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 1201 அந்த காலகட்டத்தை சேர்ந்ததுதான் அந்த கல்வெட்டு அப்படின்னு ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்திருக்காங்க. அந்த கல்வெட்டுல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம சோழபுரத்து நகரத்தார்கள் கிடாரங்கொண்ட சோழ பெருந்தெருவுல ஏற்கனவே இருந்த 2 குளங்களை வெட்டி சீரமைத்து ஊர் பொதுவா மாற்றி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததான், 3 ராஜேந்திர சோழனுடைய 7 ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 1253 அந்த காலகட்டத்துல பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திருநீற்ற சோழபுரத்து வியாபாரி திட்டச்சேரி உடையான் தேவன் பொன்னம்பல சிலை செட்டி என்பவருடைய தேவதான நிலத்தை சிவனின் கணக்கர் பெற்றுக் கொண்டார் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது திருக்கோவிலுடைய ஊர்ல குளங்கள் கிணறுகள் இது எல்லாமே வெட்டி சீரமைத்து ஊர் பொதுவா அமைச்சு கொடுத்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அப்படி வெட்டி சீரமைக்கப்பட்ட அந்த குளத்தையும் கிணறையும் பாதுகாத்துக்கிறவங்களுக்கு ஒருவேளி நிலம் அதுக்கப்புறம் 2100 காசுகளும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேம்பூர் வட்டத்துல நன்னை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏரியில இருக்க ஒரு தனி கல்லுல ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த கல்வெட்டை ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குறிப்பிட்ட கல்வெட்டு 3 ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனுடைய 18 ஆட்சி ஆண்ட சேர்ந்தது, அதாவது கிபி 1321 அந்த காலகட்டத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான் அது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுல என்ன குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குறிப்பிட்ட ஏரி வந்துட்டு வணிகர்களால கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததா, விருத்தாச்சலத்துல கிபி 1714 ஆண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டுல பார்த்தோம் அப்படின்னா, சென்னப்பட்டினம் பத்திய குறிப்புகள் இருந்திருக்கு. சென்னப்பட்டினம் 1000 நகரத்தார்ல பெரியந்தி மகரிஷி கோத்திரத்தை சேர்ந்த ராகவ செட்டியார், அவருடைய குமாரனான தியாகப்ப செட்டியார், அவருடைய குமாரனான வெங்கப்படி செட்டியார், அவருடைய தம்பியான காலத்தி செட்டியார், இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பொருள் கொடுத்து மணிமுத்தா நதியில ஒரு படித்துறையை கட்டிருக்காங்க. இந்த படித்துறை இப்ப வரைக்குமே உபயோகத்துலதான் இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய கல்வராயன் மலை அடிவாரத்துல பரிகம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுடைய முன்புறத்துல ஒரு பலகை கல் இருக்கு. அந்த பலகை கல்லுல ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டு
இருந்திருக்கு. அதை பார்த்து அத ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு பார்க்கும் போதுதான் அந்த குறிப்பிட்ட கல்வெட்டு முதலாம் ராஜராஜ சோழனுடைய 17 ஆட்சியாண்டுல பொறிக்கப்பட்டது அப்படின்றதையே கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்தியிருந்திருக்காங்க. அந்த கல்வெட்டுல பார்த்தோம் அப்படின்னா முன்புறம் ரொம்பவே சிதஞ்சு போய் படிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்திருக்கு. அந்த கல்வெட்டோட பின்புறத்துல இருந்த வார்த்தைகள் நல்ல நிலைமையில ரொம்பவே தெளிவா படிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ சி தாமபாடியான நரசிங்க அப்படின்ற மாதிரிதான் ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த கல்வெட்டுல என்ன விஷயங்கள் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தாமபடி அப்படின்னு பூர்வீக பெயரை கொண்ட நரசிங்க பேரிழமை நல்லூர்ல திருவையோதி மயிலாட்டி அப்படின்ற வணிகன் வீர சோழன் ஏரி, அதாவது சீலக பேரேரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏரியை வெட்டி தந்தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவா அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. சங்க காலத்துல இருந்த வணிகர்கள் ஏரி குளம் கிணறுனு வெட்டி சமூகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. வணிகர்களுடைய இந்த செயல்கள் எல்லாமே சங்க கால இலக்கியங்கள்ல பாடல் வரிகள் மூலமா வெளிப்படுது. அந்த வரிசையில புறநானூர்ல 134 பாடலா ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை பார்த்தோம் அப்படின்னா புலவர் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் அப்படின்றவர் தான் எழுதியிருப்பாரு. அந்த பாடல் வரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமெனும் அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் அப்படின்ற மாதிரிதான் ஆரம்பிச்சிருக்கும். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த பிறவியில நாம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மை நமக்கு மேலுலகத்துல, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அடுத்த பிறவியில நமக்கு உதவும் அப்படின்னு எதிர்பார்த்து பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வணிகன் நான் கிடையாது, பிறருக்கு நன்மை செய்யறது தான் அறம் அப்படின்னு இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சங்க காலத்துல வாழ்ந்த வணிகர்கள் பிறருக்கு நன்மை செய்யறது தான் அறம் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை புறநானூர்ல குறிப்பிடப்பட்டிருக்க இந்த பாடல் வரிகள் மூலமா நம்மளால உறுதிப்படுத்திக்க முடியுது. இப்படி சோழர்களுடைய காலத்துல வாழ்ந்த வணிகர்களும் சரி, பாண்டியர்களுடைய காலத்துல வாழ்ந்த வணிகர்களும் சரி, அறம் சார்ந்து பல்வேறு பணிகளை செஞ்சிருக்காங்க.